சாட்பாட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் சாட்பாட் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுதுங்க. நம்பர் ஒன், ஏஐ ட்ரிவன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன். நம்பர் டூ, இட் சேவ்ஸ் யுவர் டைம். நம்பர் த்ரீ, சேவ்ஸ் யுவர் மேன் பவர். நம்பர் ஃபோர், திங்ஸ் ஹேப்பனிங் ஃபாஸ்ட்லி, எல்லாமே வேகமாக நடக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து கஸ்டமர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணணும்னா வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ மார்க்கெட் ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்பாட் உடைய க்ரோத்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனாக இருக்குது. முதல்லாம் வந்து மேனுவலாக பண்ணுவாங்க சாட்டு, இப்போவும் மேனுவலாக பண்ணுறாங்க. பட் எப்போ வந்து மேனுவல் இன்ட்ராக்ஷன் நீட் ஆகுதோ அப்போ பண்ணால் போதும். பிகாஸ் அன்னெசரிசரி நம்ம டைம் மேன் பவரை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ சாட்பாட்ன்ற க்ரோத், சாட்பாட் க்ரோ ஆகிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. மார்க்கெட்டிங் பாட்டில் முக்கியமான ஒரு பாட் தான் இந்த சாட்பாட். நான் ஒரு டொமைன் ரிலேட்டடாக ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாங்க. உடனே ஒரு பாப்அப் ரைட் பாட்டமில் ஒரு சாட் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஹாய்னு போட்டால் ஹவு கேன் யூ ஹெல்ப்னு உடனே ரிப்ளை வந்தது. இது வந்து எனக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் மெசேஜாக தெரிஞ்சது. ஐ வாண்ட் டு டாக் டு ரியல் பர்சன் அப்படின்னு போட்டேன். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் டொமைன், எஸ்எஸ்எல், ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்ஷன் வந்தது. நான் வந்து டொமைனை சூஸ் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து அவங்க வந்து என்னை வந்து பாட்டம் ஆஃப் தயர் சேல்ஸ் ஃபனலுக்கு கொண்டு போயிட்டாங்க. கரெக்டாக கடைசியில் எனக்கு அந்த பர்சனோட கரெக்டாக கனெக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இது வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சில டைமில் பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ்லாம் மேன் பவர் இல்லாததுனால கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாமல் சிச்சுவேஷன் இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சாட்பாட் வந்து நம்மளுடைய ஒரு கஸ்டமருடைய கொரியை ஃபில்டர் பண்ணி ரைட்டு பர்சன்கிட்ட கனெக்ட் பண்ணுது. ஸோ சாட்பாட்ன்றது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நௌக்கரியில் சாட்பாட் பார்க்கலாம், அடோபி க்ளவுடில் சாட்பாட் பார்க்கலாம். எவ்ரி பிஸ்னஸ் தட் இஸ் வெரி கீன் ஆன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அங்கெல்லாம் வந்து நீங்கள் சாட்பாட் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எல்லாருமே பிக் கம்பெனிஸ்லேருந்து இன்றைக்கி சாதாரண ஒரு சின்ன வெப்சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஸ்டமருடைய இன்ட்ராக்ஷனுக்கு வந்து சாட்பாட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, பிஸ்னஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கால் வரும், என்னடா கால்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அதை எடுப்பீங்க. சார், நான் வந்து எனக்கு லோன் தேவைப்படுது சார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கால் பண்ணுவாங்க. சம்மந்தமில்லாத கால்ஸ்லாம் வரும். இதெல்லாம் வந்து சாட்பாட்டில் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு ரைட்டான கால் வரும். எந்த இடத்துல உங்களுடைய ரியல் இன்ட்ராக்ஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துல உங்களை சாட்பாட் கனெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு சாட்பாட் பற்றியான நாலேஜும், சாட்பாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. சில சாட்பாட் வந்து டூ மெனி இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணாது, எடுத்தவொடனே வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா சில பீப்புள் வந்து சாட்டோட சாட் பாக்ஸில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கால் சப்போர்ட்டே தேவைப்படாது. நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் லிங்க் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஏக்யூ அதை பற்றியான நாலேஜ் பேஸ் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க போய் படித்து அதை வந்து அந்த அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சாட்பாட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதாங்க சாட்பாட் மார்க்கெட்டிங் பற்றி நான் சொல்ல வந்தது. திஸ் இஸ் ஆர் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ்.